இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஒன்று ராஜாக்கள் 12:8 திருமொழி. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்த்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணினான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ரெகுபையாமை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சாலமோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்களுடைய அரியணையிலே அமர்கின்றவன் தான் இவர். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடைபெறுகின்றது. சாலமோன் மரித்த பிற்பாடு இஸ்ரேல் மக்கள் ஒன்றிணைந்து அவரிடத்தில் சொல்கிறார்கள், உன் தகப்பன் சுமத்தின சுமையை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே சுமத்தாதையும், அதை குறைத்துக் கொள்ளும் என்று சொல்கின்றார். இப்பொழுது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதற்காக ஆலோசனை கேட்கிறார். முதியவர், அனுபவம் பெற்றவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள், அனுபவம் இல்லாத வாலிபர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள். முதியவர்கள் இந்த அரசரிடத்தில் சொல்கிறார்கள், ஒரு மாற்றங்களை நாம் செய்து இந்த மக்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள். வாலிபர்கள், இல்லை இல்லை, உன்னுடைய தகப்பனாரை போல் நீ செயல்படு, அப்பொழுதுதான் உன்னை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று வேண்டாத ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நல்ல ஒரு ஆலோசனை முன்பாக வைக்கப்படுகிறது, அதற்கு எதிரான ஒரு ஆலோசனை வைக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இவன் நல்ல ஒரு ஆலோசனையை தள்ளி, முதியோருடைய வார்த்தையை தள்ளி, தன்னோடு கூட வளர்ந்த வாலிபருடைய ஆலோசனையை எடுத்து ஏற்றுக்கொள்கிறான். இது அவருடைய பார்வைக்கும் அவருடைய செயல்பாடானது மக்களை பிரிக்கக்கூடியதாய் அமைகிறது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையிலும் சில நேரங்களில் நாம் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்திற்காக நாம் கடந்து வருவோம். எந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்வது, எந்த ஆலோசனையை தள்ளிவிட்டு, எந்த ஆலோசனை பிரகாரம் நாம் முடிவெடுத்ததை செயல்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு ஒரு அறைகுவல் கொடுக்கின்றார். இந்த அரசன் துர் ஆலோசனையை கேட்டது நிமித்தமாக இஸ்ரவேல் இரண்டாக உடைகின்றது. ஒன்று யூதாவாக, இன்னொன்று இஸ்ரவேலாக கடந்து போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கின்ற சிறு சிறு முடிவுகள் கூட பெரிய ஆபத்தை நம்முடைய வாழ்க்கையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் யாரிடத்திலே ஆலோசனை பெற வேண்டும், எந்த ஆலோசனை நமக்கு ஏற்புடையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நேர்த்தியாய் ஆலோசனை பெற்று முடிவுகளை எடுப்போம். அப்பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியான வேலைக்காகவும் நன்றியோடு மை துதிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்டோம் ஐயா. இந்த வார்த்தையின்படி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபைதார். கர்த்தாமே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வாழ்விலே தொடரட்டும். இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடின அனைத்து பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். உடைய கிருபை தாங்கட்டும். குறிப்பாக கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய பாதத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் அருளும்படியாய் உடைய பாதத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இரவிலே தரிசனங்களோடு குறைங்களோடு குறை நீர் இடைபடும்படியாய் செபிக்கிறோம் மற்றும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமேன். திரிய தெய்வத்துடைய அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் என்னால் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன்.